மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நாளை மறுநாள் 4ஆம் தேதி டெல்டா மாவட்ட மக்கள் பயன்பெறுகிற வகையில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மருத்துவமனையை திறந்து வைக்கவிருக்கிறார்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 254 கோடியே 80 லட்சம் செலவில் கட்டப்பட்ட 700 படுக்கைகளுடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நாளை மறுநாள் அதாவது 4ஆம் தேதி காலை 10 மணிக்கு திறந்து வைக்கவிருக்கிறார். 700 படுக்கைகளுடன் கூடிய அந்த மருத்துவமனை என்பது டெல்டா பகுதி மக்களுக்கு, குறிப்பாக நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி அதை சுற்றியிருக்கிற பகுதி மக்களுக்கு பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கவிருக்கிறது. அந்த வகையில் அந்த மருத்துவமனையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மருத்துவக் கல்லூரி ஏற்கனவே 2022 ஜனவரி திங்களில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய முன்னிலையில் பிரதமர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் நிறைவுற்று இன்றைக்கு 700 படுக்கைகளுடன் கூடிய அந்த மருத்துவமனை நாளை மறுநாள் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு இடங்களில் மயிலாடுதுறை, திருவாரூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற 17 கோடி ரூபாய் செலவிலான மருத்துவத்துறை கட்டிடங்களும் அன்றைக்கு திறந்து வைக்கப்படவிருக்கிறது. நாளை தமிழ்நாடு முழுவதிலும் போலியோ சொட்டு மருந்து அளிக்கும் நிகழ்வுகள் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படுவதைப் போலவே இந்த ஆண்டும் நடத்தப்படவிருக்கிறது. போலியோ என்கின்ற இந்த இளம்பிள்ளைவாத நோய்க்கு உலகம் முழுவதும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் போலியோ இல்லாத தமிழ்நாடு என்கின்ற இலக்கு தொடர்ந்து இருந்து வருகிறது. அந்த வகையில் அந்த பாதிப்புகளை அறவே இல்லாமல் ஆக்குவதற்கு நாளை யூனிசெஃப் நிறுவனம், உலக சுகாதார நிறுவனம், பன்னாட்டு ரோட்டரி சங்கங்கள் ஒருங்கிணைந்து போலியோ சொட்டு மருந்தை தருகிற நிகழ்வு நாளைக்கு நடத்தப்படவிருக்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 57,84,000 குழந்தைகள், அதாவது 5 வயதுக்குட்பட்ட 57,84,000 குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் நாளை இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. 43,051 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து அளிக்கப்படவிருக்கிறது. இதற்காக அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த 2 லட்சம் பணியாளர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்படவிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற பெற்றோர் பெருமக்கள் இந்த 57,84,000 குழந்தைகளும் 100% போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கொள்வதை உறுதிப்படுத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.